இலக்கை நோக்கி Toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் அப்படியே 5 வசனத்தில் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். இப்போ இஸ்ரவேலர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிற ஒரு காரியத்தில் நாம் கவனிக்கிற ஒரு வார்த்தை முற்பிதாக்களின் பெயரை குறிப்பிட்டு ஆண்டவர் நான் அவர்களுடைய தேவன் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். யார் இந்த ஆபிரகாமின் தேவன்? தனி மனிதனாக இருந்த ஆபிராமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன், வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர், பரதேசியாக கூடாரத்திலே வனாந்தரங்களே அலைந்து திரிகிற ஒரு நபராக ஆபிரகாமினுடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் மதிப்பிற்குரியவனாக, மரியாதைக்குரிய ஒரு நபராக, கணத்திற்குரிய ஒரு ஆளாக ஆண்டவர் அடையாளப்படுத்தினவர் தான் இந்த ஆபிரகாமின் தேவன். ஈசாக்கின் தேவன் எப்படிப்பட்டவர்? பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு பலனை கொடுத்த தேவன். பொறாமை நிறைந்த மக்கள் மத்தியிலே குடியிருந்த ஈசாக்கை வர வர விருத்தியடை செய்து அவனை ஐஸ்வர்யவானாக்கி பெரியவனாய் மாற்றின தேவன். தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அவனுக்கு சத்துருக்கள் எதிர்த்து வந்தபோது, அவனோடு வாக்குவாதம் செய்தபோது, தேசத்தில் பழுகும்படிக்கு இடம் உண்டாக்கி ரெகோபோத்தை கொடுத்த தேவன் ஈசாக்கின் தேவன். எத்தனை அதிகமாய் அவனை பகைத்து விரோதித்தார்களோ அந்த சத்துருக்களை எல்லாம் சமாதானமாகும்படி செய்த தேவன் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் கோலும் கையுமாக கடந்து சென்ற அவனை 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆசீர்வதித்த தேவன். 10 முறை சம்பளங்கள் மாற்றப்பட்ட போதிலும் அவனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாதபடிக்கு பெருக்கத்தை கொடுத்த தேவன். தன்னுடைய சகோதரனுடைய நுகம் அவன் மீது அழுத்தி கொண்டிருந்த போது அந்த நுகத்தை முறித்து போட்ட தேவன். இந்த ஆசீர்வாதங்களை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை உச்சரியுங்கள். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று அவரை துதித்து பாருங்கள். இந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கும் தந்து இதை போன்ற பாதைகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. தேவனே, இந்த முற்பிதாக்களின் தேவன் என்று நீர் அறியப்பட்ட போது அதில் என்னென்ன ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தீரோ அதையெல்லாம் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சுடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.